அடுத்து நாம ஆசனங்கள் பார்க்க போறோம். மொத்தமே 5 ஆசனம் தான் பார்ப்போம். எல்லா வயசு இருக்கிறவங்களும் சுலபமா பண்ணலாம். யாரார் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. முதல்ல தாடாசனம். கால் பாருங்க, ஒரு அடி அகலமா வச்சுக்கிறீங்க, கை வந்து தொடை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு உங்க பார்வைய ஒரு பாயிண்ட், ஒரு ஏதோ ஒரு இடத்த, ஒரு புள்ளிய பாத்துக்கணும், பாத்துக்கிறீங்க. இந்த ஆசனம் முடியிற வரைக்கும் அந்த புள்ளில இருந்து உங்க கண்ணு விலக கூடாது, கண்ணு இப்படி சுத்தி சுத்தி பார்க்க கூடாது, ஒரே இடத்துல தான் பார்க்கணும். பாருங்க, ஒரு இடத்துல நான் பாக்குறேன், நீங்களும் பாருங்க. முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்க, அதுக்கப்புறமா பண்ணுங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து கண்ணை மாத்தாம மெதுவா கையையும் காலையும் தூக்கணும், மூச்சு காத்து இழுத்துட்டே தூக்கணும். பாருங்க, கண்ணு மூடக்கூடாது, ஒரே இடத்துல பார்த்துட்டு இருக்கணும். ஆரம்பிங்க, செய்யுங்க. கை மேல இருக்கு, காலும் மேல இருக்கு, நான் கால் விரல தான் நின்று இருக்கிறேன். ஒரு பாயிண்ட பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவங்கவுங்க எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருங்க, குறைஞ்சது ஒரு நிமிஷம் இருக்கணும். கண்ணை திறக்கக்கூடாது. எப்ப ஆசனம் முடிச்சாலும் கால் ரெண்டு அகலமா வச்சு, கைய லூஸா வச்சு, தலையை தொங்க போட்டு, மூணு மூச்சு காத்து உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் வேடிக்கை பார்க்கணும். மெதுவா கண்ண தரங்க. அடுத்த ஆசனம் அர்த்த சக்கராசனம். பாருங்க, கால் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும். கை விரல பாருங்க, விரல்கள் மேல் நோக்கி வச்சு இடுப்புல வைக்கணும். இந்த மாதிரி வைக்க முடியாதவங்க இந்த மாதிரி இடுப்புல வச்சுக்கலாம், ஆனா இந்த மாதிரி வச்சா நல்லது. இந்த மாதிரி கையை வச்சுட்டு கண்ணை மூடி பின்னால சரியணும், அவ்வளவுதாங்க. அந்த இடத்துல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இருக்கணும். ஆரம்பிக்கலாம். கால் சேர்த்து வச்சுக்கோங்க, கை விரலை இடுப்பு பகுதியில் வைங்க, மேல் நோக்கி கை விரல் இருக்கணும், கண்ணை மூடுங்க, பின்னால சரியுங்க. குறைஞ்சது ஒரு நிமிஷம் இருக்கணும். திரும்பி வரும்போது பொறுமையா வரணும். கால் ரெண்டு அகலமா வச்சுக்கோங்க, கைய லூசா வச்சுக்கோங்க, தலையை தொங்க போட்டு ஓய்வு எடுங்க. மெதுவா கண்ணை திறந்து பாருங்க. அடுத்து நாம உட்கார்ந்துட்டு ரெண்டு ஆசனம் பண்ண போறோம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கையை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு காத்து எழுத்துட்டே கையை மேலே தூக்கணும். இப்போ உடம்பு, கை, தலை எல்லாமே முன்னால போகணும். பாருங்க, இந்த மாதிரி கை தனியா தலை தனியா வரக்கூடாது, தலையோட சேர்ந்து கை வரணும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறமா உங்க உடம்பு முன்னால் போகாது, அப்போ கையை மட்டும் கீழே இருக்கணும். சில பேர்த்துக்கு கை இங்க வரும், சில பேர்த்துக்கு முட்டிக்கிட்ட வரும். அவங்கவுங்களுக்கு எங்க போறதோ கையை வச்சுக்கோங்க, தலையை உள்நோக்கி அழுத்துறீங்க, அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல குறைஞ்சது 2 நிமிஷம் இருக்கணும் சாதாரண மூச்சுல. அதுக்கப்புறமா கை மட்டும் மேல வரணும், தலையோட சேர்ந்து வரணும், கையை பக்கவாட்டில் போகணும். பார்த்துட்டீங்களா? ஆரம்பிக்கலாம். கால் நீட்டி உட்காந்துக்குங்க, கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க, மூச்சு காத்த உள்ள எடுத்துட்டே கையை மேல தூக்குங்க, கண்களை மூடிக்குங்க, உடம்பும் கையும் சேர்ந்து கீழே போகட்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் உடம்பு கீழே போகாது, கை மட்டும் கீழே போகணும். தலையை உள்நோக்கி தள்ளுங்க, 2 நிமிஷம் பொறுமையா இருங்க. நீங்களா மூச்சு காத்து இழுக்கவும் கூடாது, விடவும் கூடாது.
அது தானா நடக்குது, மூச்சு காத்துக்கு ஒரு சாட்சியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. மெதுவா கையை மட்டும் முதல்ல மேல கொண்டு வாங்க. தலை உடம்பு கை மூணையும் சேர்த்தி நேரா கொண்டு வாங்க. மூச்சு காத்த லேசா வெளியே விட்டுட்டு கைகளை பக்கவாட்டில் கீழே இருக்குங்க. கால் ரெண்டு அகலமா வச்சு கையை பின்னால வச்சு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்குங்க. கழுத்தை பின்னால தொங்க போடணும். மெதுவாக கண்ணை திறந்து பாருங்க. அடுத்த ஆசனம், இதுவும் கால் நீட்டி உட்காந்துக்கிறீங்க, வக்ராசனம்னு பேரு. முதல்ல பாருங்க, வலது காலை மடிக்கணும். வலது காலை மடிச்சு மூட்டுக்கிட்ட வைக்கணும். இடது கையால எந்த காலை மடிச்சிருக்கிறீங்களோ அந்த கைய முதுகெலும்புல இருந்து ஒரு அடி பின்னால வச்சு தோளை வந்து திருப்பணும். திருப்பி பார்வையை பின்னால பார்க்கணும், கண்ணை மூடி உட்காந்துக்கணும். இதை முடிச்சோன்னு கண்ணை திறக்காம பாருங்க. மெதுவா மெதுவா ரிலீஸ் பண்ணி இடது காலை மடிச்சு மறுபடியும் அதே மாதிரி பண்ணணும். ஆரம்பிக்கலாம். ரெண்டு கால் நீட்டி வச்சுக்கோங்க. முதல்ல வலது காலை மடக்குங்க. இடது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சிருக்கீங்களோ அந்த கைய முதுகில விழுந்து பின்னால ஒரு அடி, விரல்கள் வெளிநோக்கி வச்சு தோள்களை திருப்பி முதுக ஒரு பெட்ஷீட் துவைச்சதுக்கு அப்புறம் புழிஞ்சா எப்படி புழிவீங்களோ அந்த மாதிரி புழிஞ்சு பின்னால பார்த்து கண்ணை மூடி உட்காந்துங்க ஒரு நிமிஷம். மெதுவா விடுவீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. கண்ணை தரக்கூடாது. இப்போ இடது காலை மடிச்சு வலது கையால கேட்ச் பிடிச்சு எந்த காலை மடிச்சீங்களோ அந்த கைய பின்னால வச்சு திரும்பி பார்க்கணும். கண்ணை தரக்கூடாது ஒரு நிமிஷம். மெதுவா ரிலீஸ் பண்ணிக்கங்க. இது வக்ராசனம்னு பேரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசனம். ஒருவேளை ஒரு நாள்ல எந்த ஆசனமும் பண்றதுக்கு நேரமே இல்லைன்னா இந்த வக்ராசனம் ஒண்ணு மட்டும் செஞ்சு பாருங்க, உடம்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நாம ஆசனம் முடிச்சிட்டோம். அடுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுக்காக சவாசனம் பார்ப்போம், சரிங்களா?